அனைவருக்கும் வணக்கம். நான் நிறையா ஆடியோ ரிலீஸ் போயிருக்கேன், ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். காரணம், என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறது. எனக்கிட்ட ரெண்டு படம் ஒர்க் பண்ணார் இவர், சீடன் அப்புறம் உலோகம் ஒர்க் பண்ணார். இவர் அசிஸ்டண்ட்டாக வர்றதுக்கும் போது நிறையா வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பார். சுமந்து கொடுத்துட்ருந்தோன்னே ஒரு நாள் கூப்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு பார்த்தா, என்னப்பா படிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஒரு A4 பேப்பர் எடுத்து கொடுத்தாரு. அது முழுக்க ஒரு 15 இது படிச்சிருக்கேன்னு எழுதியிருந்தார். என்னங்க இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ படிச்சுட்டு சினிமாவுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், உலக நாடுகள் எல்லாம் வரைபடத்தில் இருக்குது, தமிழ்நாடு திரைப்படத்தில் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு இளைஞனுக்கு கலப்படத்தை பற்றி முக்கியமே கிடையாது, அவனுடைய கதாநாயகனுடைய திரைப்படம் தான் முக்கியம். ஏன்னா அடுத்த முதல்வர் கூட நம்ம சினிமாவிலேருந்து தான் வரப்போகிறாங்க நிச்சயமாக. அவங்க நல்லவங்களாக இருந்தால் நான் நாடு உருப்படும், இல்லைனா வீணாக போவோம். அந்தளவுக்கு திரைப்படத்தினுடைய தாக்கம் இருக்குது சார், அதனால் நான் இந்த சினிமா துறைக்கு வரேன் அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டு, சினிமாவை இவ்வளோ விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவர் வர சொன்னேன். உண்மையாலுமே அதுக்கு வந்து ஒரு தரமான படம் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஏன்னா சிரிக்கிறீங்க? இல்லை, அண்ணன் கனி அண்ணன் வந்து இப்போ வந்து நமக்கெல்லாம் அப்பாவாகிட்டார். ஏன்னா சிறப்பான அப்பாவை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஏன்னா கனி அண்ணனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒன்று தோணும், அவர்கிட்ட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நம்ம சினிமாவில் அதிகப்படியாக நட்பா ஒருத்தவரை நீங்கள் சந்திச்சிருக்கணும், அதை நீங்கள் கனி அண்ணனை பார்க்கலாம் ஆரம்ப காலத்துலேருந்து இது வரைக்கும். இப்போ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவர்கிட்ட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவங்க அப்பா பேர் பிள்ளையார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்னங்க இப்படி ஒரு பேரான்ட்டு. அவருக்கு பையன் பேர் சமுத்திரக்கனி. நம்ம வந்து என்னென்னா ஞானக்கனியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், முருகன் இந்த இதில், அதாவது இந்த திருவிளையாடலில். இவர் பேர் சமுத்திரக்கனி, இவங்க அப்பா பேர் பிள்ளையார். இப்போ வந்து அப்பான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, நீங்கள் பாருங்கள். அடுத்தது அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பண்பு கோயில் கட்டியிருக்காருங்க ஊரில் அவர். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அப்படி ஒரு மனிதரை நம்ம ரொம்ப சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சினிமாவில் இருந்துக்கிட்டு ஆடம்பரமும் புகழும் பணத்தையும் மையமாக வச்சுட்டு இருக்கிற ஒரு தொழிலில் இப்படி ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நன்மை தான். அடுத்தது என் நண்பர், அடுத்தது சரக்கு மாஸ்டர் நம்ம ராஜேஷ். ஏன்னா சினிமாவில் வந்து நம்மளுக்கு ராஜேஷுக்குள்ள எனக்குள்ள பயமே, டாஸ்மார்க்கை ஒரு டைமில் மூடிட்டாங்கன்னா ராஜேஷனுடைய ஹீரோலாம் என்ன பண்ண போகிறாங்க? பாண்டிச்சேரியிலேருந்து மது கடத்த போகிறாங்களா, இல்லை ஆந்திராவிலேருந்து சாராயத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்களான்றது தான். பட் இருந்தாலும் ஏன்னா ஒரு சினிமா என்பது காலத்தின் கண்ணாடி தான். ஏன்னா நிச்சயமாக அந்தந்த காலத்தினுடைய பதிவுகள் நிச்சயமாக அந்த படத்தில் இருக்கும். அது வந்து நம்ம ஒயின் ஷாப்பு டாஸ்மார் இருக்கிறத மிகச்சிறந்த முறையில் பதிவு பண்ணவர் நம்ம ராஜேஷ் தான். அடுத்தது நம்ம குளஞ்சி, அதாவது நவீன சாக்ரட்டிஸ்னு சொல்ல முடியாது, நவீன காரல் மார்க்ஸ் நம்ம நவீன். அதாவது நீங்கள் அந்த மூடர் கூட பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு சிறந்த நடிகனை நம்ம இழந்துட்டோம் அவர் டைரக்டராக இருந்ததால். அந்த படத்தில் அவ்வளோ கரெக்டாக நடிச்சிருந்தான் நவீன், பட் ஆனால் இப்போ நடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க இவங்க மூணு பேரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். அடுத்தது நம்ம அருண் பண்ணையாரும் பத்மி. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து ஒரு பண்ணையார்னா எங்கள் ஊரில் என்னென்னா பைக்கில் போவாங்க, பின்னால் வந்து புலி படம் வரைஞ்சி பைக்கில் போவாங்க, நாங்களாம் பின்னாலே வரும். அப்படி வந்து ஒரு பண்ணையாரும் பத்மினி அந்த படத்தை எடுத்தது. அடுத்தது பார்த்தா சபா அந்த சேதுபதினு ஒரு படத்தை எடுத்தாப்புல, என்னங்க அவ்வளோங்க இவர் எடுத்தாருன்னு சொல்லி அவருக்கு நான் வந்து ஃபோன் பண்ணேன். அவர் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த படம் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன். அவங்க நாலு பேரும் என்னுடைய சுமந்த் ராதாகிருஷ்ணனுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது இதில் நடிச்சிருந்தவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நான் படம் பார்த்தேன், 1.5 மணி நேரம் படம் இருந்தது. உண்மையாலுமே எனக்கு பெருமையாக இருந்தது சுமந்தை பார்த்தேன். ஏ இல்லடா, நீ 15-20 A4 சீட்டை காட்டினதுக்கு உண்மையாலுமே அந்த தகுதி உனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ படிச்சிருந்த ஒரு நல்ல மேலே கூட ஒரு வார்த்தை போட்டிருக்கான், அதனை பற்றி அவன் தான் விளக்கம் தரணும். அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு நல்லவனிடம் இருக்கின்ற மோசமானவன் மிக கொடூரமானவன், நல்லவன்கிட்ட இருக்கிற கெட்டவன் வந்து மிக மோசமானவனாக இருப்பான்றது தான் இந்த படம். ஏன்னா நல்லவன் எல்லாம் நல்லவன் கிடையாது, அவங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு மோசமானவன் இருப்பான், அவன் மிகப்பெரிய கொடூரமானவன் இருப்பாங்கிறது தான் அந்த படம். இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கான்னா, நான் வந்து திருடன் ஒரு மணியன் பிள்ளை இன்னொரு நாவல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, 800 பக்கத்து நாவல், அதில் முக்கியமாக என்ன சொல்லுவார்னா, நைட்டு திருட போவார், டாக்டர்னு ஒரு போர்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டுக்குள்ளே ஏறி குச்சி அந்த வீட்டில் திருடிடுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, என் திருட்டு வாழ்க்கையில்
டாக்டர் வீடு என்ன ஏமாத்தினதே இல்லைன்னு ஏன்னா அன்னையை வசூலியாவே ஒரு பையில வச்சிருப்பாரு பேண்ட் பாக்கெட்ல, அதனால நிச்சயமா போய் திருடிடுவேன் நான். அந்த மாதிரி இதுல வந்து ஒரு பாதிக்கப்படுறவர் ஒரு டாக்டரா இருப்பார். ஏன்னா டாக்டர் தொழில் என்பது எப்படி ஆசிரியர் தொழிலோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் தொழில்ன்றது ஒரு மிக சிறப்பான ஒரு விவசாயி மாதிரி சேவை. அது இன்னைக்கு எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுரும் அவன் ஒரு இதுல பாதிக்கப்படுவான். அதுல இருக்கு ஏன்னா ஒரு ஞானத்தை தேடுறது. இது எனக்கு என்னன்னா இது இந்த படத்தை வந்து சா அது அது அந்த நேர்மையா பிடிச்சிருக்கு. அடுத்து என்னன்னா அந்த சா படத்தை எடுத்திருந்தாலும் ஏன் வந்து இவ்வளவு ஒரு அதாவது ரொம்ப ஒரு பிலாசபிக்கலான படம் அது. ஏன் வந்து அந்த பாட்டில் இவர் வந்து ட்ரெய்லர் பண்ணலன்ற எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு சிறுவனாக இருக்கும்போது நினைப்பான் நான் இந்த உலகத்தை மாற்றுவேன்னு நினைப்பான். அடுத்து இளைஞன் ஆனவன்னு நினைப்பான் சரி இந்த ஊரையாவது மாற்றிடலான்னு நினைப்பான். முடியாது. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வயசானவொன்னே சரி நம்ம குடும்பத்தையாவது மாற்றணும்னு நினைப்பான் அதுவும் முடியாமல் போகும். கல்யாணம் ஆன பிறகு சரி நம்ம குழந்தைகளையாவது மாற்றிடலாம்னு நினைப்பான் அதுவும் முடியாது. அடுத்தது மரண பிறகு இருக்கும்போது நினைப்பான் இவ்வளோ பேரை மாற்றணும்னு நினச்சோமே நம்மளால் முடியல ஒன்றே ஒன்று செஞ்சுருக்கலாம் நம்ம மாறி இருக்கணும்னு நினைப்பான். அதான் வாழ்க்கை. அந்த ஃபிலாசபிக்கல் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கும். நான் மாறிக்காமல் போயிட்டேனே இவங்களோட சேர்ந்து ஏதாவது நான் வந்து பண்ணியிருக்கணுமே அப்படின்ற ஃபிலாசபிக்கில் தான் ஒவ்வொரு வாழ்க்கையும் தரப்போகுது. அப்படி ஒரு ஃபிலாசபிக்கல் படம் தான் இது. அதை ஏன் இவ்வளோ ஒரு டெரராக வந்து ட்ரெய்லர் பண்ணான்றது எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா புத்தர்னுடைய உலகத்தில் உள்ள மகா மதங்கள் அத்தனை மதம் ஒரு ஆறு மதம் பெரிய மதம்னா அதில் புத்த மதம் மட்டும்தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிற மதம் உங்களுக்கு தெரியும். அவர் நடுவழியில் நடன்றது தான் அவர் புத்தனுடைய மிகப்பெரிய ஃபிலாசபி. நடுவழியில் நட மிகப்பெரிய சந்தோஷத்துக்கும் போகாத மிகப்பெரிய சோகத்துக்கும் போகாத நடுவழியில் போ. அது வந்து நீங்கள் தெரியும் அஞ்சு கொள்கையை சொல்வார் புத்தர். உனக்கு மரணம் வரும், உனக்கு நோய் வரும், நீ விரும்பியவர்கள் உன்னை விட்டு பிரிவாங்க. அடுத்தது ஒன்று சொல்லுவார் புத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்கிற மதத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு நீ என்ன விதைத்தாயோ அது விதைக்கும். இது கடவுள் உள்ள மதங்களில் தான் சொல்லும் இந்த வார்த்தை. கடவுள் இல்லாத மதங்களில் இந்த வார்த்தை வராது. ஆனால் புத்தர் சொல்கிறாரு நீ எதை விதைத்தாயோ அது கிடைக்கும் உனக்குன்றார். அதுதான் அஞ்சாவது ஃபிலாசபி. இப்படி ஒரு ஒரு எல்லா விஷயத்திலையும் நீ ஞானத்தை தேடாதும்போது எதையுமே இங்கே அடைய முடியாதுன்றது தான் மனித வாழ்க்கை அப்படின்றது சொல்கிறது தான் இது. ஏன்னா உனக்கு வந்து பணம் வரும், பொருள் வரும், எல்லாம் வரும். ஆனால் ஞானத்தை ஏன்னா சிந்திக்காதவன் அதாவது போதி தர்மர் சொன்னது தான் நான் சிந்திப்பதால் மனிதனாக இருக்கிறேன். அதான் போதி தர்மருடைய மிகச்சிறந்த ஒரு வாசகம். நான் சிந்திப்பதால் நான் மனுஷனாக இருக்கேன் அதனால் மனிதனாக இருக்கேன்றது தான் போதி தர்மருடையது. அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுக்கு திரும்பி பார்த்தால் மிகப்பெரிய ஞானமாகவும் நியாயமாகவும் சிறப்பான மனிதனாகவும் நம்ம நடப்போம். அதை சொல்கிறது தான் இந்த படம். இதில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.